இந்த கர்ணன் வந்து எப்படி சின்னாபின்னமானா, இந்த கர்ணன்ற பிறவியில எப்படி வந்து அவனுடைய பாஸ்ட் வந்து அவனை ஆட்டி படிச்சது, அதான் வந்து இந்த இதை போட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாம் தன்னை பத்தியே பயந்தான், சமுதாயத்துக்கு தெரியக்கூடாது, சமுதாயம் அவதூறா பேசும். அது என்னது, இது வேல்யூஸ் பூரா இருக்கா இல்லையா? சொல்லி கொடுக்கப்படாமையே அந்த பெண் பிறவியாக எடுத்த அந்த குந்தி கன்னியாக இருக்கும் பொழுது வெளியிலிருந்து யாரும் சொல்லி கொடுக்கல, ஆனா ஃபுல்ல பூரா செல்ஸ் பூரா மெமரியா இருக்கு. பாஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி ரூலிங் திஸ் மூமெண்ட் ஆஃப் எவ்ரி செல். செல் மெமரின்னு சொல்லலாம், அப்படியே பாஸ்ட் மைண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். எல்லாம் அதான் பூர்வ ஜென்மம் இல்லை, நேத்தி இருக்கா இல்லையா உங்ககிட்ட, இன்னைக்கு காத்தாலே இது இருக்கா இல்லையா, அப்படி லேயர் லேயரா இருக்கும். நம்ம டைம்ல மூவ் ஆற மாதிரி நீங்க தான் நீங்க பண்றீங்க. இன்னைக்கு வந்து 6ஆம் தேதி இங்க கிளம்பி வரணும்ன்றது ஒரு மூவ்மெண்ட் தானே, ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் மாதிரி. நீங்க ஊர்ல இருந்து சித்தூர்ல இருந்து கிளம்புறதும் வரதும் எல்லாம் மனம்ன்றதுல வந்து நம்மளா பொய்யா வந்து மூவ் பண்றோம். அந்த அந்த இல்லாத இன்ஸ்ட்ரூமெண்ட்டையும் மூவ் பண்ணி மூவ் பண்ணி நம்ம மூவ்மெண்ட்டோட அதை சிங்க்ரனைஸ் பண்ணி பதிவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த படங்கள்லாம் எதுக்கு போடுறேன்னா, எவ்வளவோ கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸ்ல நம்ம விளக்கம் பெறணும். நம்மளுடைய செயல்முறைகள் திங்கிங் பேட்டர்னே ஃபண்டமெண்டலா இட் சுட் ரெடிக்கலி அண்டர்கோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதா? கம்ப்ளீட்டா ஒரு பரிமாற்றம் அடையணும். ஏன்னா இப்ப எல்லா அனர்த்தங்களுக்கும் பொய்களுக்கும் காரணம் நான் என்று உடலில் நேரடியாக புத்தி இயங்குகின்றது. உடலில் பௌதீக வெளியில இருக்கிற அன்னமய கோஷம்னு சொல்லப்படுற அதில் இயங்குகிறது. நீங்க வந்து உங்களுடைய புத்தியில புத்தி இயக்கத்தையும் எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சி ஓட்டங்களையும் உடம்பையும் உலக விவகாரங்களையும் பிரிக்கவே முடியாது. நான்ல அப்படி வந்து பிசைஞ்சு கிடக்கு. ஆனா நான் இதை பண்றதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சைக்கோ தெரப்பிக்கு போவாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போவாங்க, வேற தியானமான தியானத்துக்கு போவாங்க. எல்லாம் 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 நீங்க வந்து நனவு நிலையில உங்களை நல்லபடியா ஆக்கிக்கணும்ன்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில நல்லபடியா ஆக போறவன் யாரு, இப்ப இருக்கிறவன் யாருன்றதே சொல்லாததான் இங்க பிரச்சனை. நீ நல்லபடி கெட்டபடி எல்லாம் விட்டுருப்பா, இருக்கிறபடி இருக்கிறவன் யார் சரிங்களா? நீ இருக்கிறது யார்? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம வீட்டுக்கு புது வரவு, பேரன் பிறந்திருக்கான், பேத்தி பிறந்திருக்கா, பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் பழைய சரக்கு புது பாட்டில், குழந்தைய விட்டுருங்க, ஒரு செல்லு ஏன் பிறவி எடுக்கும்? எறும்பு கூட ஜீவன் தான். சமஸ்கிருதத்துல ஜீவன் அப்படின்னா ஜீவக அப்படின்னால எறும்புலேருந்து எல்லாம், அமீபாலேருந்து எல்லாம் உயிரினம், எல்லாம் ஜீவர்கள், தாவரங்கள்லாம் ஜீவர்கள், எல்லாம் உயிரினம் தானே. நம்மளோட டிஎன்ஏவும் ஒரு மரத்துல இருக்கிற மரத்தினோட டிஎன்ஏவும் எல்லாம் ஒன்றுதான். என்ன அது லிமிட்டடு, நம்மளது ரொம்ப நுவான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஃபண்டாஸ்டிக் நுவான்சஸ். நம்மளுடைய ஜெனோம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும், சூரியன் வரைக்கும் இழுத்து விடலாமா, அவ்வளோ மெசேஜஸ் இருக்கு. ஒரு ஆளினுடைய கம்ப்ளீட்டாக எல்லா செல்ஸையும் மேப்பிங் பண்ணா எவ்வளவோ ஷீட்ஸ் இருக்குல் பிரணி. ஒரு நகத்துக்கே ஒரு நகை நகம் இந்த மாதிரியான பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், இந்த அளவுக்கு அதுல இது இருக்கணும், கால்சியம் இருக்கணும், அப்படி இப்படின்றது முதற்கொண்டு அந்த டேட்டாவே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷீட்ஸ் ஆஃப் டேட்டா டிஎன்ஏ ப்ராஜெக்ட்ல அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு மனிதனுடைய அனாட்டமி, அனாட்டமியில செல் ஸ்ட்ரக்சரை வந்து டிஎன்ஏவா பிரிச்சு இங்க போட்டிருக்காங்க. ஒரு செல்லு கூட ஏன் வரணும், தோற்றத்திற்கு வருவது எல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா எடுத்த எடுப்புல மெய்ஞானத்துல நம்ம தாட்ஸ்ல இருந்து நம்ம உடம்புல ஏற்பட்ட உணர்ச்சியில இருந்து நானுன்னு சொல்றதுல இருந்தே வந்து சந்தேகப்படுறாங்க, அடிச்சு தூக்கிடுறாங்க முதல்ல. இது என்னோட ஸ்டேட்மெண்ட், இது என்னோட கருத்துங்க அந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். புரியுதுங்களா? கருத்தை நல்லா விளக்கிக்கிட்டு போலாம். அதுல நான் எங்க இருக்கான்னு உங்களால் காமிக்க முடியுமா? என்னுடைய கருத்துன்னு தானே சொல்லிட்டு சொல்றோம் நம்ம, அந்த என்னுடைய எங்க இருக்குன்னு எடுத்து அதுல காமிக்க முடியுமா? கருத்தை கூட விளக்கலாம். போருமா? இது வந்து என்னுடைய பிளட் ரிப்போர்ட்னு ஒரு பிளட் ரிப்போர்ட்டை காமிக்கலாம். ஆமா, பிளட் ரிப்போர்ட் இப்பதான் எடுத்தீங்க, ஆமா இந்த மாதிரிதான் இருக்கு, பிஹெச் வேல்யூ இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இந்த ஆர்பிசி இப்படி இருக்கு, அந்த கவுண்ட்ஸ் இப்படி இருக்கு, அப்படி எல்லாம் ஓகே. பிளட்டுக்கு ஓகே, பிளட் யாருடைய பிளட்டு? என்னுடைய காமிக்க முடியுமா? 5 கோஷங்களையும் பிரிச்சு நல்லா நம்மளா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சிருந்தவன் யாருன்னு காமிக்க முடியுமா? வெளில எடுத்து
அந்த மாதிரி நாலெட்ஜில் எல்லாம் போய் என்ன ஆகிப்போச்சு, நான் வந்து மிக்ஸ் ஆகிக்கிறதுக்கு, புரியுதுங்களா? நான் வந்து உண்மையா இருக்கான்னு ஒரு எண்ணத்துல கூட, உன்னுடைய கருத்துன்னா உன்னுடைய மத்திரம் யாருப்பா, கருத்து ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு, உன்னுடையன்றது உங்ககிட்ட யாரு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார், நானுன்னு சொல்லுவாரு. திருப்பி நானுன்னா என்னதுப்பா, நான் நல்லவன் சொல்றோம். சரி, நல்லவனுக்கு உன்னோட லட்சணம் எல்லாம் தெரியுது, பார்த்தாலே நல்லவன் தெரியுது. ஓகே, நானுக்கு என்னப்பா, இந்த நான் தானப்பா நேத்திராதி தூங்கி இருந்தது, அப்ப இந்த நினப்பு கூட இல்லை, இல்ல உடம்பு கூட ஃபீல் பண்ணல, இல்ல இந்த நான் என்னவா இருந்தது. ஸோ ஏதோ ஒன்று பொதுவில் இருந்துட்டே இருக்கு, விலகாம இருக்கு, ஆனா குறுகுது, ஷ்ரிங்க் ஆகுது. எப்படி ஷ்ரிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உடம்பளவா நினைக்கும் போது உடனே ஷ்ரிங்க் ஆயிடுது. தாட்ஸ் வேல்யூஸ் எல்லாம் இப்போ தன்னை நினைக்கிறாங்க, தான் தப்பிச்சா போறோம்னு ஆகுது. அதனால என்ன பண்றா, அது அருமையா திடீர்னு எதிர்பார்க்காம பிறந்துடுச்சு, உற்பத்தி ஆயிடுச்சு, கன்னி கழியாம உற்பத்தி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பூர்வ கதை இருக்கு, எல்லாத்துக்கும் கதை. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வடிவத்துக்கும் நான் வந்து அதுல தொடர்பட்டிருக்கு. அதனால்தான் நான் தொடர்புறதுனால்தான் அந்த பிறவியே வருது. இவளுக்கு ஏன் கர்ணன் பிறக்கணும், சூரியனை ஏன் வேண்டணும், சூரியன் ஏன் வந்து அவனுக்கு தந்தையா இருக்கணும், சூரியனோட அம்சம் பூரா ஏன் கர்ணன் கிட்ட வியாபிக்கணும், எல்லாத்துக்கும் பூர்வ கதை இருக்கு. இப்ப இதுல என்ன, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் குறுகரா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெருவ வேண்டியதா இருக்கு. துர்வாச முனிவர் வந்து வரம் கொடுக்குறேன், ஏதாவது வரம் வாங்கிக்கோண்ணா, வேண்டாம்னு சொல்லலாம், சொல்ல முடியல. ஏன்னா நான் தெரியலன்னா எல்லாம் லாபம் வந்தா ஃப்ரீயா இருந்தா ஃபெனாயில கூட வாங்கி போட்டுக்கோன்னு போட்டுக்கிறது, புரியுதுங்களா? ஃப்ரீயா கிடைச்சதுன்னா ஃபெனாயில கூட குடிக்கலாம், அது வந்து எல்லாருக்குமே, கொந்திக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா நான் என்னன்னு தெரியாதுங்க. நான் தெரிஞ்சதுன்னா தான் இங்க வந்து விஞ்ஞான பூர்வமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா யூ வில் நாட் ஈவன் பாஸ் எ ஜட்ஜ்மெண்ட் அபவுட் எனி ஒன், ஈவன் அபவுட் யூ. கரெக்டா நினைச்சுக்கிட்டேதான் இருக்கணும் எப்ப பாரு. ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கும், எந்த செயலும் செய்யல, ஆனா நினப்பு ஓடுது, அன்கன்ட்ரோலபிளா ஓடுதா இல்லையா?